இஸ்ரேல் மற்றும் பிராந்தியத்தில் இருக்கிற மற்ற நாடுகளும் பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் இருக்கிறதுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி பாலஸ்தீனத்துக்கு தனி நாடை கொடுப்பது மட்டும்தான். இதனை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் என்று சவுதி அரேபியாவோட ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருக்கார். இவர் சொல்வது 100% உண்மையாகத்தான் இருக்கு. கமாசின போராளிகள் அக்டோபர் 7 இஸ்ரேலுக்கு நுழைந்து தாக்குதலை மேற்கொள்வதற்கு என்ன காரணத்தை முன்வைத்திருந்தார்கள் என்றால், எங்களுடைய சொந்த நிலத்தை எங்களுக்கு தாருங்கள், பாலஸ்தீனத்துக்கு தனி நாட்டை தாருங்கள் என்று சொல்லித்தான் இந்த தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள். அதுக்கு பிறகு இந்த இஸ்ரேல் பாலிசி போரானது ஆரம்பித்திருந்தது. இதனைத் தொடர்ந்து ஏமனில் இருக்கின்ற கவுதி கிளர்ச்சியாளர்கள் செங்கடல் வழியாக போகின்ற இஸ்ரேலோட கப்பல்கள் மீது தாக்குதல் செய்ய ஆரம்பித்திருந்தார்கள். இதற்கு கவுதி கிளர்ச்சியாளர் தரப்பில் என்ன சொல்லியிருந்தார்கள் என்றால், இஸ்ரேல் காசா பகுதிக்கு செய்கின்ற தாக்குதலை நிறுத்த வைப்பதை இலக்காக கொண்டுதான் நாங்கள் இந்த தாக்குதலை செய்கிறோம் என்றும், இஸ்ரேலானது தாக்குதலை நிறுத்தும் வரை நாங்கள் இந்த தாக்குதலை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம் என்று ஏமனில் இருக்கின்ற கவுதி கிளர்ச்சியாளர் தரப்பில் சொல்லியிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து அமெரிக்காவும் யூகேயும் ஏமனுக்கு எதிரான தாக்குதலை செய்திருந்தார்கள். இப்படி இருக்கையில் ஈராக் மற்றும் சிரியாவில் இருக்கின்ற அமெரிக்காவோட ராணுவ தளங்களுக்கு எதிராக அங்கே இருக்கின்ற கிளர்ச்சி அமைப்புகள் தாக்குதலை மேற்கொள்ள ஆரம்பித்திருந்தார்கள். இதற்கு அந்த கிளர்ச்சி அமைப்புகள் என்ன காரணத்தை முன்வைத்தார்கள் என்றால், இஸ்ரேலுக்கு அமெரிக்கா கொடுக்கின்ற முழுமையான சப்போர்ட்டை நிறுத்தணும், அதனை நிறுத்தும் வரையுமே நாங்கள் இந்த ராணுவ தளங்கள் மீது தாக்குதலை மேற்கொள்வோம் என்று ஈராக் மற்றும் சிரியாவில் இருக்கின்ற கிளர்ச்சி அமைப்புகள் சொல்லியிருந்தார்கள். இப்படி பிராந்தியத்தில் பிரச்சனைகளானது பெருசாக போவதற்கு முக்கியமான காரணமே இந்த இஸ்ரேல் பாலிசியின் போர்தான். இந்த இஸ்ரேல் பாலிசியின் போரானது ஆரம்பிப்பதற்கு முக்கியமான காரணம் என்ன? பாலஸ்தீனத்துக்கு தனி நாட்டை கொடுக்காமல் இருப்பது. ஆகவே பிராந்தியத்தில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் முடிவுக்கு வரணும் என்றால் பாலஸ்தீனத்துக்கு தனி நாட்டை கொடுத்தே ஆகணும். அப்படி தனி நாட்டை கொடுத்தா மட்டும்தான் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் நிம்மதியானது ஏற்படும். எந்த பிரச்சனையும் இல்லாமல் பிராந்தியத்தில் இப்போது இருக்கிற பிரச்சனைகள் அனைத்துமே முடிந்து பிராந்தியத்தில் ஒரு நிம்மதியான அமைதியானது ஏற்படும். ஆனால் இஸ்ரேலோட நிலைப்பாடு இதற்கு எதிரானதாக இருக்கு. இஸ்ரேலானது பாலஸ்தீனத்துக்கு தனி நாட்டை கொடுப்பதற்கு சம்மதம் தெரிவிக்காமல் இருக்கிறார்கள். இதற்கு இஸ்ரேல் தரப்பில் என்ன விளக்கத்தை கொடுக்கிறார்கள் என்றால், இப்போது இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையிலான போரானது போய்கொண்டிருக்கு. ஆகவே இந்த சூழ்நிலையில் பாலஸ்தீனத்துக்கு தனி நாட்டை கொடுப்பதை பற்றி பேசுவதில் எந்த ஒரு பயனுமே இல்லை என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இப்படி இஸ்ரேல் தரப்பிலிருந்து இதனை சொல்லியிருந்தாலும், அமெரிக்காவானது அரபு நாடுகளுக்கு வாக்குறுதியை கொடுத்த மாதிரி பாலஸ்தீனத்துக்கு தனி நாட்டை கொடுப்பதை பற்றி அரபு நாடுகளோட பேச்சுவார்த்தையில் ஈடுபட ஆரம்பித்திருக்கிறார்கள். ஏனென்றால் அமெரிக்காக்கே தெரியும், நாங்கள் இஸ்ரேலை நம்பி இருந்தோம் என்றால் இஸ்ரேலானது பாலஸ்தீனத்துக்கு தனி நாட்டை கொடுப்பதற்கு கண்டிப்பாக அனுமதியை கொடுக்க மாட்டார்கள். ஆகவே அதற்கு முன்னாடி நாங்கள் பாலஸ்தீனத்துக்கு தனி நாட்டை கொடுப்பதை பற்றி அரபு நாடுகளோட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு பாலஸ்தீனத்துக்கு தனி நாட்டை கொடுப்பதற்கு ஒரு அடித்தளத்தை போட்டு விடுவோம் என்பதற்காண்டித்தான் அமெரிக்காவானது இப்போது பேச்சுவார்த்தையில் ஈடுபட ஆரம்பித்திருக்கிறார்கள். என்னதான் அமெரிக்காவானது இப்படி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு பாலஸ்தீனத்துக்கு தனி நாட்டை கொடுப்பதற்கான அடித்தளத்தை போட்டாலும் இஸ்ரேலானது இதற்கு சம்மதம் தெரிவிக்க போவதில்லை. கண்டிப்பாக பாலஸ்தீனத்துக்கு தனி நாட்டை கொடுப்பதற்கு இஸ்ரேலானது சம்மதத்தை தெரிவிக்க போவதில்லை. ஆனால் உலக நாடுகள் அதிகளவான அழுத்தங்களை இஸ்ரேலுக்கு முன்வைக்கும் போது கண்டிப்பாக இஸ்ரேலானது இதற்கு சம்மதம் தெரிவித்துத்தான் ஆகணும். ஆகவே இஸ்ரேலானது தங்களுடைய முடிவில் ஸ்ட்ராங்காக இருக்கிறார்களா அல்லது பாலஸ்தீனத்துக்கு தனி நாட்டை கொடுப்பதற்கு சம்மதம் தெரிவிக்கிறார்களா என்பதை நாங்கள் வெயிட் பண்ணித்தான் பார்க்க வேண்டும். இதே நேரத்தில் கமாசிட்ட இருக்கிற பணிய கைதிகளை மீட்பதற்கான ஒப்பந்தமானது எட்டப்பட்டாலும் காசா பகுதியில் இருக்கின்ற ரபா பகுதிக்கு இஸ்ரேலோட இராணுவமானது உள்நுழைவதை தடுக்க முடியாது என்று இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டராக இருக்கிற நெதன்யாகு அவர்கள் சொல்லியிருக்கார். இதில் இருந்தே ரபா பகுதிக்கு இஸ்ரேலோட இராணுவமானது நுழைவதற்கு அங்கே இருக்கிற பணிய கைதிகள் காரணம் இல்லை என்பது தெளிவாக தெரியுது. அதாவது பணிய கைதிகளை மீட்பதற்காண்டி ரபா பகுதிக்கு இஸ்ரேலானது போகியல, இஸ்ரேலோட இராணுவமானது போகியல, அவர்கள் வேறொரு காரணத்துக்காண்டித்தான் இந்த ரபா பகுதிக்கு நுழைவதற்கு முற்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். இவ்வளவு நாளுமே இஸ்ரேல் தரப்பில் இருந்து கமாசிட்ட எங்களுடைய பணியின் கைதியில் இருக்கிறார்கள், அவர்களை மீட்பதற்காண்டித்தான் நாங்கள் இந்த தாக்குதலை மேற்கொள்கிறோம் என்று சாட்டி சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்போது இஸ்ரேல் தரப்பில் இருந்து நாங்கள் பணிய கைதிகளை மீட்பதற்கான ஒப்பந்தத்துக்கு ஓகே சொன்னாலும், அதாவது பணிய கைதிகள் மீட்பதற்கான ஒப்பந்தமானது ஓகே ஆனாலும் நாங்கள் ரபா பகுதிக்கு தரவழியான படியிருப்பை செய்தியாவோம் என்பதை ஒபிசியலாக இஸ்ரேலோட நெதன்யாகு அவர்களே சொல்லியிருக்கார். இதனால் பணிய கைதிகள் இஸ்ரேலோட இலக்கு இல்லை என்பது தெளிவாக தெரியுது. அவர்கள் ரபா பகுதிக்கு தரவழியான படியிருப்பை செய்தார்கள் என்றால் அங்கே இருக்கிற 1.9 மில்லியனுக்கும் அதிகமான மக்களுக்கு மிகப்பெரிய சேதங்களானது ஏற்படும், நிறைய உயிரிழப்புகளும் அங்கே ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. இது போன்ற இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையிலான போரை பற்றிய செய்திகள் மற்றும் முக்கியமான உலக நிகழ்வுகளைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வையுங்கள். அப்போது தான் நாம் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போவதற்கு அது உதவியாக இருக்கும். ஆகவே நீங்கள் இந்த உதவியை செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோட வீடியோக்குள்ளே போகலாம். இஸ்ரேல் இப்போது பாதுகாப்பானதாக மாறிடுச்சு. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவினுடைய பாதுகாப்புக்கு இப்போது ஈரான் தான் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறார்கள். இதனால் ஈரான் மற்றும் அதனுடைய பினாமி அமைப்புகளை ஒன்றாக தனிமைப்படுத்த வேண்டும் என்று அமெரிக்காவோட ஸ்டேட் செக்ரட்டரியாக இருக்கிற அண்டனி பிளிங்கன் அவர்கள் சொல்லியிருக்கார். இஸ்ரேல் இப்போது பாதுகாப்பானதாக மாறிடுச்சாம்,
அது சரி. காசா பகுதியில் அப்பாவி பொதுமக்கள் பெண்கள் குழந்தைகள் இருக்கிறார்கள் என்று தெரிஞ்சும் ஈவி இரக்கம் இல்லாமல் காசா பகுதி மீது தாக்குதலை மேற்கொண்டு இப்போ வரையுமே 29,000 அதிகமான அப்பாவி பாலஸ்தீன மக்களை இனப்படுகொலை செய்துட்டு இஸ்ரேலானது பாதுகாப்பானதாக இருக்கு என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே இப்போதுதான் இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலானது உண்மையாகவே ஆரம்பமாகி இருக்கின்றே சொல்ல முடியும். கமாசை அழிக்கணும் என்று இஸ்ரேலானது காசா பகுதி மீது கடுமையான தாக்குதலை மேற்கொண்டிருந்தாலும் ஒவ்வொரு தடவையும் இஸ்ரேலானது காசா பகுதிக்கு தாக்குதலை மேற்கொள்ள கமாசோட ஐடியாலஜி தான் பாலஸ்தீன மக்கள் மத்தியில் ஆழமாக பதிய ஆரம்பிச்சிருக்கே சொல்ல முடியும். இஸ்ரேலானது ஒவ்வொரு முறையும் தாக்குதலை மேற்கொண்டு கமாசை அழிக்கிறார்களோ இல்லையோ அப்பாவி பாலஸ்தீன மக்களை கொன்று குவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இப்படி அப்பாவி பாலஸ்தீன மக்கள் கொள்ள கொள்ள கமாஸ் என்ற ஐடியாலஜி தான் பாலஸ்தீன மக்கள் மத்தியில் ஆழமாக பதியுது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு. இப்படி காசா பகுதியில் முக்கவாசி பகுதியிலேயும் இஸ்ரேலானது அழித்து முடித்து விட்டார்கள். இனி ஈரானை அழிப்பதை காண்டி இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவானது ஒன்றாக இணைந்து பிளானிங் போட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஈராக் மீது அமெரிக்காவானது போரை செய்து ஈராக்கை தரைமட்டமாக்கி இருந்தார்கள். அதனை மாதிரி ஈஸியாக ஈரான் மீது தாக்குதலை மேற்கொண்டு ஈரானை அமெரிக்காவோடு தரைமட்டமாக்க முடியாது. அப்போது இருந்த ஈராக்கை மாதிரி இப்போது ஈரான் கிடையாது. ஈரான் இப்போது ரொம்ப வளர்ச்சி அடைந்து விட்டார்கள். தங்களுடைய ராணுவத்தையும் ரொம்பவே பலமாக வைத்திருக்கிறார்கள். ஈரான் மீது கையை வைத்தார்கள் என்றால் ஈரானுக்கு ஆதரவாக நிறைய நாடுகள் உள்ள வருவார்கள். ஈரானும் அதுக்கு பதிலடியே கொடுப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் ஈரானிட்ட நிறைய புரோக்சி அமைப்புகள் இருக்கு. ஈராக் சிரியாவில் இருக்கின்ற புரோக்சி அமைப்புகளாக இருக்கட்டும், இஞ்சால இருக்கின்ற கவுதி கிளர்ச்சியாளர்களும் ஈரானோட புரோக்சி அமைப்புகள் என்பது அமெரிக்காக்கும் தெரியும், நிறைய நாடுகளுக்கும் தெரியும். ஆகவே இப்படி ஈரானோட புரோக்சி அமைப்புகள் நிறைய இருக்கின்றபடியால் ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவானது தாக்குதலை மேற்கொண்டால் கண்டிப்பாக ஈரானும் தங்களுடைய தாக்குதலை மேற்கொள்வார்கள். தங்களுடைய புரோக்சி அமைப்புகளை பயன்படுத்தி அமெரிக்காவுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொள்வார்கள். ஆகவே ஈராக் மீது அமெரிக்கா எப்படி ஈஸியாக தாக்குதலை மேற்கொண்டார்களோ அதே மாதிரி ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பித்து ஈரானை தரைமட்டமாக்கி விடலாம் என்று அமெரிக்கா யோசித்தார்கள் என்றால் அது அமெரிக்காவோட முட்டாத்தனமாக இருக்கும். ஈரான் தன்னுடைய அட்வான்ஸான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை சிரியா மற்றும் லெபனானோட ராணுவத்துக்கு கொடுக்க போறார்கள் என்ற செய்தியானது வெளியே வந்திருக்கு. அதையும் ஈரானோட அட்வான்ஸான COD-15 என்ற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை தான் கொடுக்க போறார்கள். இதற்காண்டு இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை எப்படி ஆப்ரேட் பண்ணுவது என்பதற்கான ட்ரைனிங்கை சிரியாவோட ராணுவத்துக்கு கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்றும் சொல்லப்படுகின்றது. இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமானது அமெரிக்காவோட பேட்ரியோட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு ஈக்குவலாக இருக்கும் என்றும் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தால் 120 கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு வருகின்ற மிசைல்கள் மற்றும் ஃபைட்டர் ஜெட்டை தாக்கி அளிக்க முடியும் என்றும் ஒரே நேரத்தில் 6 ஃபைட்டர் ஜெட்டை இதனால் எங்கேஜ் பண்ண முடியும் என்று சொல்லப்படுகின்றது. இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை சிரியா மற்றும் லெபனானோட ராணுவத்துக்கு ஈரானானது கொடுப்பதற்கு என்ன காரணம் என்று பார்த்தோம் என்றால் இஸ்ரேலோட தாக்குதல்கள் தான். ஏனென்றால் இஸ்ரேலானது நினைச்ச நேரத்துக்கெல்லாம் லெபனானுக்கு போய் ஏர் ஸ்ட்ரைக்கு பண்ணுகிறார்கள், சிரியாக்கு போய் ஏர் ஸ்ட்ரைக்கு பண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள். கிட்டடியில் கூட இஸ்ரேலானது லெபனானுக்கு போய் தங்களுடைய ஃபைட்டர் ஜெட்டை பயன்படுத்தி ஏர் ஸ்ட்ரைக்கு பண்ணியிருந்தார்கள். இதனால் கிட்டத்தட்ட 11 பொதுமக்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள் என்பதை ஏற்கனவே எங்களுடைய வீடியோவில் பார்த்திருந்தோம். இப்படி இஸ்ரேல் செய்கின்ற ஏர் ஸ்ட்ரைக்கை தடுக்கணும், இஸ்ரேலோட ஃபைட்டர் ஜெட்டுகளை சுட்டு விழுத்தணும் என்றதுக்காண்டி தான் ஈரான் தங்களுடைய அட்வான்ஸான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை சிரியா மற்றும் லெபனானுக்கு கொடுக்க போகிறார்கள். ஈரானோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தால் இஸ்ரேலோட தாக்குதலை தடுத்து நிறுத்த முடியுமா என்று பார்த்துமென்றால் 100% தடுத்து நிறுத்த முடியாட்டியும் ஒரு 70% தாக்குதலை ஈரானோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தால் தடுத்து நிறுத்த முடியும் என்று நிறைய வல்லுநர்கள் சொல்லியிருக்கிறார்கள். வலிமையாக ஈஸியாக இஸ்ரேலோட ஏர்போர்ஸ் ஆனது லெபனானுக்கு நுழைந்து ஏர் ஸ்ட்ரைக்கை பண்ணுவார்கள். ஆனால் ஈரானானது இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை கொடுத்தார்கள் என்றால் வலிமை மாதிரி ஈஸியாக இஸ்ரேலால் தாக்குதலை மேற்கொள்ள முடியாது. அப்படி லெபனானுக்கு போகின்ற இஸ்ரேலோட ஃபைட்டர் ஜெட்டை கண்டிப்பாக ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தின் மூலம் சுட்டு விழுத்த முடியும். இஸ்ரேல் லான்ச் பண்ணுகின்ற ட்ரோன்களாக இருக்கட்டும், மிசைல்களாக இருக்கட்டும், லெபனானுக்கு போகின்ற இஸ்ரேலோட ஃபைட்டர் ஜெட்டாக இருக்கட்டும், அதனை இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பயன்படுத்தி ஈஸியாக சுட்டு விழுத்த முடியும் என்று நிறைய வல்லுநர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே ஈரானானது இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை லெபனானுக்கு கொடுத்தார்கள் என்றால் லெபனானுக்கு எதிரான போரை இஸ்ரேலானது செய்வது ரொம்ப கடினமாக மாறிவிடும் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு. சவுதி அரேபியா உடனான உறவுகளை நார்மலைசேஷன் ஆக்குவது ஹமாஸுக்கு எதிரான வெற்றியாக இருக்கும் என்று இஸ்ரேலோட பிரசிடன்ட் சொல்லியிருக்கார். இவர் இப்படி சொல்வதற்கான காரணம், கமாசானது அக்டோபர் 7 இஸ்ரேலுக்கு மேற்கொண்ட தாக்குதலுக்கு முக்கியமான காரணமே இஸ்ரேலுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான நார்மலைசேஷன் உறவுகளை குழப்புவதற்காண்டித்தான் என்று ஏற்கனவே இஸ்ரேல் தரப்பிலிருந்து சொல்லியிருந்தார்கள். ஆகவே இப்போது இஸ்ரேலுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில நார்மலைசேஷன் உடன்படிக்கையானது இடம்பெற்றது என்றால் அது கமாசுக்கு எதிரான வெற்றியாகத்தான் இருக்கும். இதனால் தான் இஸ்ரேலோட பிரசிடன்ட் இப்படி சொல்லியிருக்கார். சரி, இஸ்ரேலுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில நார்மலைசேஷன் உடன்படிக்கையானது இப்போது இடம்பெறுமா என்று பார்த்தோம் என்றால் கண்டிப்பாக இப்போது இடம்பெறாது. ஏனென்றால் ஏற்கனவே சவுதி அரேபியா தரப்பில் இருந்து ஒரு நிபந்தனையும் முன்வைத்திருந்தார்கள். அதாவது சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான நார்மலைசேஷன் உடன்படிக்கையானது வரணும் என்றால் அதுக்கு சவுதி அரேபிய தரப்பிலிருந்து ஒரு நிபந்தனையும் முன்வைத்திருந்தார்கள். நாங்கள்
இஸ்ரேல் இப்போது செய்த குற்றங்களையும் இஸ்ரேல் காசப்பகுதிக்கு செய்த போரையும் நாங்கள் முழுமையாக மறந்து இஸ்ரேலோட நோர்மலைசேஷன் உடன்படிக்கையில் ஈடுபடுகிறோம். அதுக்கு பதிலாக இஸ்ரேலானது பாலஸ்தீனத்துக்கு தனி நாட்டை கொடுக்கணும் என்று சவுதி அரேபிய தரப்பிலிருந்து ஒரு நிபந்தனையை முன்வைத்திருந்தார்கள். ஆனால் அதனை இஸ்ரேல் தரப்பிலிருந்து மறுத்திருந்தார்கள். இதனால தான் இப்போதைக்கு சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில நோர்மலைசேஷன் உடன்படிக்கையானது இடம்பெறாது என்று நான் சொல்லியிருக்கேன். எதிர்காலத்தில் இந்த போரானது முடிவடைந்த பிறகு சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில கண்டிப்பாக நோர்மலைசேஷன் உடன்படிக்கையானது இடம்பெறும். ஏனென்றால் அமெரிக்காவானது நிறைய ஒஃபரை சவுதி அரேபியாவுக்கு கொடுக்கும் போது கண்டிப்பாக சவுதி அரேபியாவானது அமெரிக்காவோட பேச்சு கேட்டு இஸ்ரேலோட நோர்மலைசேஷன் உடன்படிக்கையில் ஈடுபடுவார்கள். ஏற்கனவே பல முறை அமெரிக்காவோட பேச்சை கேட்டு சவுதி அரேபியாவானது செய்யப்பட்டு இருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த அளவுக்கு சவுதி அரேபியாவுக்கு அமெரிக்காவானது நிறைய ஒஃபரை அள்ளி கொடுத்திருக்கிறார்கள். அதே மாதிரித்தான் இஸ்ரேலோட நோர்மலைசேஷன் உடன்படிக்கையில் ஈடுபடுவதற்காண்டி அமெரிக்காவானது நிறைய ஒஃபரை சவுதி அரேபியாவுக்கு அள்ளி கொடுக்கும் போது சவுதி அரேபியா இஸ்ரேலோட நோர்மலைசேஷன் உடன்படிக்கையில் ஈடுபடுவதற்கு ஓகே சொல்வார்கள். ஹமாஸிட்ட இருக்கின்ற பணி கைதிகளோட குடும்பங்கள் மற்றும் பொதுமக்கள் ஒன்றாக கூடி இஸ்ரேலோட டெல்லி மற்றும் நெத்தன்யாகு அவர்களோட வீட்டுக்கு முன்னாடி ஒன்று கூடி பணி கைதிகளை விடுதலை செய்வதற்கான ஒப்பந்தத்தை மேற்கொள்ள சொல்லியும் நெத்தன்யாகு அவர்களை பதவி விலக சொல்லியும் மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படி மிகப்பெரிய போராட்டமானது இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் போது இப்படி போராட்டத்தில் ஈடுபடுகின்ற மக்களை இஸ்ரேலோட போலீசார் ரொம்பவே வயலன்ஸான முறையில் கைது பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியாலும் வெளியே வந்து கொண்டிருக்கு. இஸ்ரேலோட அரசாங்கத்துக்கு பணி கைதிகளை விடுதலை செய்வதிலேயோ அல்லது பணி கைதிகளை மீட்பதிலேயோ எந்த ஒரு அக்கறையும் இல்லை. பணி கைதிகள் மேலேயே அக்கறை இல்லை என்றே சொல்ல முடியும். அவர்கள் பணி கைதிகளை மீட்பதற்காண்டி பேச்சுவார்த்தையிலேயும் ஈடுபட போறது கிடையாது. இஸ்ரேலோட பிளான் என்ன? ரபா பகுதிக்கு தருவழியான படியெடுப்பை செய்து கமாசி முழுமையாக அளிக்கணும், அங்கே இருக்கிற மக்களை எப்படியாவது எகிப்துக்கு அனுப்பி விடணும் என்பதுதான் இஸ்ரேலோட முழுமையான ஒரு பிளானாக இருக்கு. இஸ்ரேலோட அரசாங்கமானது காசா பகுதியில் பொதுமக்கள் இருக்கிறார்கள் என்று தெரிஞ்சுமே அவர்கள் மீது ஈவிரக்கம் இல்லாமல் தாக்குவதை மேற்கொண்டு பல அப்பாவி பாலஸ்தீன மக்களை கொன்று குவித்தார்கள். இதனை கூட நாங்கள் எதிர்பார்த்த விஷயம்தான். ஏனென்றால் இஸ்ரேல் இஸ்ரேலுக்கு பாலஸ்தீனமானது எதிரியாக இருக்கின்றபடியால் இஸ்ரேல் எந்த ஒரு ஈவிரக்கம் இல்லாமல் பாலஸ்தீனத்தின் மீது தாக்குவதை மேற்கொள்வார்கள் என்பது அனைவரும் தெரிஞ்ச ஒரு விஷயமாகத்தான் இருக்கு. ஆனால் இஸ்ரேலோட அரசாங்கமானது தங்களோட நாட்டு சொந்த மக்கள் மீது இப்படி ஒரு வைலன்ஸை கையாளுவது பலருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கென்றே சொல்ல முடியும். இஸ்ரேலோட அரசாங்கம் இப்படித்தான் செயல்படுவார்களா, அதாவது யூதர்கள் இப்படித்தான் செயல்படுவார்களா என்ற ஒரு கேள்வியைத்தான் பலருக்கும் எழுப்பி இருக்கு. பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொள்கிறார்கள், ஏனென்றால் பாலஸ்தீன மக்கள் இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கிறார்கள் என்பதுதான் இஸ்ரேலோட நிலைப்பாடாக இருக்கு. ஆனால் இஸ்ரேலில் இருக்கிற மக்களுக்கு எதிராகவும் இஸ்ரேலோட அரசாங்கமானது வைலன்ஸை கையாளுவது பலருக்கு ஆச்சரியத்தையும் மிகப்பெரிய கேள்விகளையும் எழுப்பியிருக்கென்றே சொல்ல முடியும். உக்ரைனில் இப்போது நடப்பது நாளை தைவானிலே நடக்கலாம். இதனால தான் உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுவது அமெரிக்காவினுடைய நல்ல ஒப்பந்தமாக இருக்கும் என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன் என்றும் இது எங்களுடைய பாதுகாப்புக்கான முதலீடு, ஏனென்றால் உக்ரைன் இந்த போரில் வெற்றி பெற்றார்கள் என்றால் சீனா தைவான் மீது அட்டாக் பண்ணுறதில் இருந்து பின்வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கென்று நேட்டோவோட செக்ரட்டரியாக இருக்கிற சோல்டம்பர்க் அவர்கள் சொல்லியிருக்கார். அமெரிக்காவோட செனட் சபையில் உக்ரைனுக்கான மிலிட்டரி ஈடு பேக்கேஜை கொடுப்பதற்கான அனுமதியை வாங்குவதற்காண்டி நிறைய நபர்கள் படாத பாடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்றே சொல்ல முடியும். அமெரிக்காவோட ஜோ பைடன் அரசாங்கம் தரப்பில் இருந்து ரஷ்யாவானது ஸ்பேஸ் வெப்பனை கண்டுபிடித்து விட்டார்கள். இதனால் இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் கண்டிப்பாக உக்ரைனை வெற்றி பெற வச்சே ஆகணும், ஆகவே உக்ரைனுக்கான மிலிட்டரி ஈடு பேக்கேஜை கொடுப்பதற்கு அனுமதியை தாருங்கள் என்று கேட்டிருந்தார்கள். ஆனால் உக்ரைனுக்கான மிலிட்டரி ஈடு பேக்கேஜுக்கான அனுமதியானது கிடைக்கல. அதனைத் தொடர்ந்து ரஷ்யாவோட எதிர்கட்சி தலைவராக இருந்த நாவல்னி அவர்கள் உயிரிழந்திருந்தார், அதில் சிறையில் உயிரிழந்திருந்தார். இதனை ஒரு காரணம் காட்டி புடின் அவர்கள் தான் நாவல்னி அவர்களை கொலை பண்ணி இருக்கார், ஆகவே புடின் அவர்களுக்கு எதிரான தண்டனையை வாங்கி கொடுக்கணும், இதனால் இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைனை வெற்றி பெற வச்சே ஆகணும், ஆகவே உக்ரைனுக்கு தேவையான மிலிட்டரி ஈடு பேக்கேஜை கொடுப்பதற்கு அனுமதியை தாருங்கள் என்று கேட்டார்கள். அப்போதும் உக்ரைனுக்கான மிலிட்டரி ஈடு பேக்கேஜுக்கான அனுமதியானது வழங்கப்படையில. இப்படி இருக்கையில் தான் இப்போது நேட்டோட செக்ரட்டரியாக இருக்கிற சோல்டம்பர்க் அவர்கள் உக்ரைனுக்கு உதவி செய்வது எங்களுடைய பாதுகாப்புக்கான முதலீடு என்று சொல்லியிருக்கார். என்னதான் இப்படி நிறைய பேர் உக்ரைனுக்கு மிலிட்டரி ஈடு பேக்கேஜை கொடுப்பதற்கான அனுமதியை வாங்குவதற்காண்டி படாத பாடுபட்டு கொண்டிருந்தாலும் உக்ரைனுக்கான மிலிட்டரி ஈடு பேக்கேஜ் ஆனது இப்போது ஊஞ்சலாடி கொண்டிருக்கு. அமெரிக்காவானது உக்ரைனுக்கு மிலிட்டரி ஈடு பேக்கேஜை கொடுப்பார்களா மாட்டார்களா என்பது இப்போது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கென்றே சொல்ல முடியும். இதே நேரத்தில் உக்ரைனில் நாட்டோவுக்கு தோல்வியானது ஏற்பட்ட பிறகு சீனாக்கு எதிரான புரோக்சி வாருக்காண்டி தைவானும் தயப்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகின்றது. அவ்வளவு ஈஸியாக சீனாவை நாட்டோவால் தடுத்து நிறுத்திவிட முடியாது, ஏனென்றால் இந்த ரஷ்யா உக்ரைன் போரிலேயே நிறைய விஷயங்களை சீனாவானது கற்றுக்கொண்டிருப்பார்கள். இப்படி இருக்கையில் சீனாவானது தைவானுக்கு எதிரான போரை ஆரம்பிக்கும் போது மேற்குலக நாடுகள் எப்படியான காய் நகர்த்தல்களை சீனாக்கு எதிராக செய்வார்கள், அதில் இருந்து எப்படி தப்பிக்கலாம் என்பதற்கான வழிமுறைகளை கண்டிப்பாக சீனாவானது ஆராய்ந்து வைத்திருப்பார்கள், அதுக்கான வழியையும் கண்டுபிடித்து வைத்திருப்பார்கள். ஆகவே சீனாவானது தைவானுக்கு எதிரான போரை ஆரம்பிக்கும் போது ரஷ்யாவுக்கு எதிராக எப்படி மேற்குலக நாடுகள் செய்யப்பட்டார்களோ அதே மாதிரி சீனாக்கு எதிராக செய்ய
செய்யப்பட முடியாது. அப்படி செய்யப்பட்டாலும் சீனாவானது அதிலிருந்து ஈஸியாக வெளியே வந்து விடுவார்கள். உக்ரைன்ல நேற்றம் நினைச்ச மாதிரி போரானது போகல. இதனால உக்ரைனுக்கு செல் மற்றும் வெப்பன்ஸ் பற்றாக்குறையானது ஏற்பட்டிருக்கு. இதனை நிவர்த்தி செய்வதற்காண்டி இந்த உலகத்தில் சோவியத் யூனியன் காலத்து 800,000 செல்களானது விற்பனைக்கு இருக்கு என்பதை செக் ரிப்பப்ளிக்கோட பிரசிடன்ட் கண்டுபிடிச்சிருக்கார். ஆனால் அதனை காசு கொடுத்து வாங்குவதற்கு யாருமே தயாராக இல்லை. அமெரிக்கா, ஜெர்மனி, ஸ்வீடன் மற்றும் பிற நாடுகள் நிதியுதவி வழங்கினால் அந்த செல்களை வாங்கி வரும் வாரங்களிலேயே உக்ரைனுக்கு கொடுக்க முடியும் என்று செக் ரிப்பப்ளிக்கோட பிரசிடன்ட் சொல்லியிருக்கார். இதற்கு அமெரிக்காவும் மேற்குலக நாடுகளும் பண உதவியை வழங்குவார்களா என்று பார்த்தோம் என்றால் அது ஒரு சந்தேகமாகத்தான் இருக்கு. ஏற்கனவே ஐரோப்பிய ஒன்றியமானது உக்ரைனுக்கு தருகிறோம் என்று சொன்ன 1 மில்லியன் ஆட்லேட் செல்களை கூட இப்ப வரையும் உக்ரைனுக்கு கொடுக்கல. இப்படி இருக்கையில் உக்ரைனுக்கான பணத்தை ஒதுக்கீடு செய்வார்களா என்று பார்த்தோம் என்றால் அதுவும் ஒரு சந்தேகமாகத்தான் இருக்கு. ஏற்கனவே இந்த போரானது ஆரம்பித்து 2 வருடம் ஆக போது இப்ப வரையுமே நிறைய மேற்குலக நாடுகளும் நிறைய நாடுகளும் உக்ரைனுக்கான பணத்தை ஒதுக்கீடு செய்து விட்டார்கள். இனியும் உக்ரைனுக்கு பணத்தை ஒதுக்கீடு செய்வார்களா என்று பார்த்தோம் என்றால் அது ஒரு சந்தேகமாகத்தான் இருக்கு. இதே நேரத்தில் உக்ரைனுக்கு ஆட்லேட் செல்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பானது இருக்கும்போது அந்த வாய்ப்பை மேற்குலக நாடுகள் பயன்படுத்தாமல் அமைதியாக இருந்தார்கள் என்றால் மேற்குலக நாடுகள் உக்ரைனை கலட்டிவிட போறார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிய வந்துவிடும். ஆகவே மேற்குலக நாடுகள் உக்ரைனுக்கான பணத்தை கொடுத்து இந்த செல்களை வாங்கி உக்ரைனுக்கு கொடுப்பார்களா மாட்டார்களா என்பதை நாங்கள் வைப்பணித்தான் பார்க்க வேண்டும். அப்படி மேற்குலக நாடுகள் பணத்தை கொடுக்காட்டி உக்ரைனோட கதையானது முடிந்து விட்டது என்று சொல்ல முடியும். ரஷ்யாவானது விண்வெளியில் அணு ஆயுதங்களை நிலைநிறுத்தி விடுவார்கள் என்று அமெரிக்காவானது பயப்படுறது மட்டுமில்லாமல் ரஷ்யா இப்படி அட்வான்ஸாக போய்விட்டார்கள் என்று அமெரிக்காவோட உளவுத்துறையிலேயே நிறைய பிளவுகளானது இப்பட்டு நிற்கிது. இருப்பினும் அமெரிக்காவோட ஸ்டேட் செக்ரட்டரியாக இருக்கிற ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் இந்தியா மற்றும் சீனாட்டு ரஷ்யாவை பற்றி தரைக்குறைவாக பேசும்படி கேட்டிருக்கார் என்று நியூயார்க் டைம் ஆனது செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். என்னதான் ரஷ்யாவானது அட்வான்ஸான வெப்பன்ஸை கண்டுபிடித்து பேசிலேயே தங்களுடைய அணு ஆயுதங்களை நிலைநிறுத்துற அளவுக்கு அட்வான்ஸாக மாறியிருந்தாலும் அதனை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. ரஷ்யாவை பற்றி நாங்கள் தரைக்குறைவாக பேசுவோம். உலக நாடுகள் மத்தியில் ரஷ்யாவை கெட்டவர்களாக காட்டுவதுதான் எங்களுடைய இலக்கு என்று அமெரிக்காவோட அரசாங்கமானது செய்யப்படுகிறார்கள் என்பது இதில் இருந்து தெளிவாக தெரியுது. அமெரிக்காவில் இருக்கிற உளவுத்துறை மத்தியில் ரஷ்யாவானது இப்படி அட்வான்ஸான வெப்பன்ஸை கண்டுபிடித்திருக்கிறார்கள், விண்வெளியில் அணு ஆயுதங்களை நிலைநிறுத்தப் போகிறார்கள் என்று ஒரு தரப்பினர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மறுதரப்பினர் ரஷ்யா இப்படி அட்வான்ஸாக போக முடியாது, ரஷ்யாட்ட பேசில அணு ஆயுதங்களை நிலைநிறுத்துற அளவுக்கு அட்வான்ஸான டெக்னாலஜியானது இல்லை என்று இன்னும் ஒரு தரப்பினர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதனால தான் அமெரிக்காவோட உளவுத்துறை மத்தியிலேயே நிறைய பிளவுகளானது இப்பட்டிருக்கு என்ற செய்தியில் வெளியே வந்து கொண்டு இருக்கு. ரஷ்யாவானது இப்படி உண்மையாகவே பேசில அணு ஆயுதங்களை நிலைநிறுத்தினார்கள் என்றால் அமெரிக்காவானது ரஷ்யாவோட அமைதியான முறையில் பேச்சுவார்த்தையில் தான் ஈடுபட வேண்டி இருக்கும். ரஷ்யா சொல்வதை அமெரிக்காவானது கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள். அமெரிக்கா ரஷ்யாவோட காலையில் விழுந்து விடுவார்கள் என்றே சொல்ல முடியும். ஏனென்றால் இப்ப வரையுமே எந்த நாடுகளுமே அணு ஆயுதங்களை பேசல நிலைநிறுத்தியது கிடையாது. ஆகியவை அதனை ரஷ்யாவானது செய்யும் போது மற்ற நாடுகள் ரஷ்யாவோட பேச்சு கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள். இதனால் தான் அமெரிக்காவானது ரஷ்யாவோட சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு என்று நிறைய வல்லுநர்கள் சொல்லியிருக்கிறார்கள். வீடியோவை முடிக்க முன்னம் அனைவரிடம் ஒரு பணிவான வேண்டுகோள். இந்த இஸ்ரேல் பாலிஸ்தீன் போரை பற்றிய உண்மை செய்திகளை வெளிப்படையாக சொல்லுகின்ற சேனல்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருவதாகவும் அந்த சேனல்கள் எப்போ வேணாலும் முடக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற பயமானது நிலவி வருகின்றது. ஆகியவை அந்த ஒரு சூழ்நிலை எங்களுடைய சேனலுக்கு மேற்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கின்றபடியால் நாங்கள் ஒரு பேக்கப் சேனலை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த சேனலுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்கள். அந்த சேனல்லையும் ரஷ்யா உக்ரைன் போர், இஸ்ரேல் பாலஸ்தீன் போரை பற்றிய செய்திகள் மற்றும் பல முக்கியமான வீடியோக்களை அப்லோட் பண்ணுவோம். ஆகவே மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்கள்.